வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்மியர் உலகம். சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஃப்ரைட் ரைஸ் சின்ரோம் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது காரணம், ஒருத்தவங்க டிக்டாக்ல வீடியோ போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, அஞ்சு நாள் சமைச்சு வச்ச ஒரு பாஸ்தாவை வெளியிலே வச்சுட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணாமல் அதை எடுத்து சாப்பிட்ட ஒரு இளைஞர் இறந்துட்டார். அதுதான் காரணம். சரி, இது இப்போ தான் நடந்ததா இல்லை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க பாக்டீரியா இது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2008 வருஷம் பெல்ஜியமில் ஒரு 20 வயசு பையன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாஸ்தாவை வந்து செஞ்சுட்டு அதை ஒரு டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணி வச்சுட்டு அஞ்சு நாள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணாமல் வெளியிலேயே வச்சுருந்துருக்காரு. அப்புறம் அதை எடுத்து அஞ்சு நாள் கழித்து அவர் சாப்பிட்டார். அவர் ரீஹீட் பண்ணி தான் சாப்பிட்ருக்காரு. ஆனாலும் அவருக்கு வாமிட்டிங், டயரியா, ஹெட் ஏக் எல்லாமே வந்திருக்கு. மறுநாள் காலையில் அவர் இறந்துட்டார். அவருக்கு அட்டாப்சி பண்ணி பார்த்தப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவருக்கு அக்யூட் லிவர் ஃபெயிலியூர் வந்திருக்கு. அவருடைய உடம்புல அவர் பிளட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட கிருமியை வந்து அவங்க ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிலஸ் சிரஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. இந்த பேசிலஸ் சிரஸ் பாக்டீரியா ஒரு ஃபுட் பாய்சன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லலாம் ஸ்போர் வடிவத்தில் காணப்படும். அதுக்கு தேவையான ஃபுட் இருக்கிறப்ப நார்மலாக அது இனப்பெருக்கம் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா எங்கே இருக்கும், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மண்ணிலே நம்ம என்விரான்மெண்ட்டில் காணப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். ஸோ இப்போ ஃபுட் பாய்சன் எப்படி அது காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு உணவை சமைக்கிறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை பாஸ்தாவோ, ஒரு ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷோ இல்லை வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடியதோ இல்லை மீட் இருக்கக்கூடியதோ, அந்த டிஷ்ஷை நீங்கள் சமைச்சிட்டு வச்சிடுறீங்க, நீங்கள் அதை வித்தின் 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணாமல் வெளியிலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த கிருமிகள் காற்றின் மூலமாக பரவக்கூடியது, அந்த உணவை கெட்டுப்போக செய்யும். இது ரொம்ப வேகமாக இனப்பெருக்கம் செய்து வளரக்கூடிய ஒரு கிருமி. இந்த கிருமி வந்து அந்த உணவை ஃபுட் பாய்சன் பண்ணிடுச்சு, அது கெட்டுப்போக வச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் திரும்ப அதை ஹீட் பண்ணிங்கனாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம். இந்த பெசிலஸ் சிரஸோட ஃபுட் பாய்சனிங்க்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காமனாக ஃபுட் பாய்சனுக்கு வரக்கூடிய வாமிட்டிங் அண்ட் டயரியா இது மட்டும்தான் வரும். அதுபோல் வயிற்று வலி, இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வயிற்றில் அடி வயிற்றில் வலி, இதெல்லாமல் ஏற்படும். ஸோ இது வந்து தவிர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே உணவுப் பொருட்களை தொடர்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். ராவா மீட்டோ இல்லை வந்து முட்டையோ மீன் வகைகளையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நன்றாக சமைத்து அதை எடுத்துக்கணும். அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது மாதிரி இருந்தால் உடனே ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். அது போலவே ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி அப்புறம் சாப்பிடணும். ஸோ இது எல்லாமே இந்த வழிமுறைகள். இதனால தான் நீங்கள் வந்து இந்த ஃபுட் பாய்சனிங்கை அவாய்ட் பண்ண முடியும். சரி, இந்த ஃப்ரைட் ரைஸ் சின்ரோம் அப்படின்றது ஏன் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் வந்து எளிதில் கெட்டு போகக்கூடியது. அதில் வந்து டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் போடுறாங்க. அந்த ரைஸ் இருக்குது, அந்த ரைஸ் வந்து குக்டு ரைஸ் தான் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பிசிலஸ் ரைஸ்லாம் வந்து ஈஸியாக அதை வந்து ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணிடும். அதனால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சமைக்கும்பொழுது ரொம்ப நேரம் வைத்திருந்து வெளியே வைத்திருந்து சாப்பிட்றதுக்கு, அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணியும் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். இன்னொன்று வந்து, ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கனாலும் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டான்னு பாருங்கள். அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்ணீர் விட்ட மாதிரியோ இல்லை ஒரு லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல உணவகத்தில் போய் நல்லா சாப்பிடுங்க. இந்த நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போலாம், ஃப்ரைட் ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய உணவை, நீங்கள் பாதுகாப்பானதான உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.